ஆக்சுவலாக இதில் ஒரு மேட்ரு ஒன்று பார்த்தீங்களா, 615 கோடியிலேயே இந்த விஷயத்தை வந்து லேட் ஆச்சு தான். நமக்கு 30 நாளுக்கு மேலே ஆனால் கூட அந்த 615 கோடியிலே முடித்தாங்க. இதே அமெரிக்கா 4500 கோடிக்கு மேலே பண்ணாங்க செலவு. செலவு பண்ணி அப்போ அந்த அமௌண்ட்டோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ வருடல ரஷ்யா அமிச்சுது. 10 நாளில் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க, பண்ணி ஃபெயிலியர். அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் வந்து வளர ஸ்டாண்டு பாருங்கள், நான் ஈஸியாக முடிச்சிடறவங்களோட ஒரு பந்தா பண்ணாங்க. பந்தா பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஒரு ஹாலிவுட் மூவி, பெரிய மூவி எடுக்கிற பட்ஜெட்டோட இது சேட்டலைட் அனுப்பிச்சதோட அமௌண்ட் வந்து கம்மி. அது பெரிய விஷயம் தானே நமக்கு. சின்ன பட்ஜெட்ல பண்ணிருக்கு பெரிய விஷயம். ஒரு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு பெருமையான விஷயம். அதை பார்க்கும்போது ரொம்ப, அதாவது நம்ம எப்படி லேண்ட் பண்ண போகிறோம், லான்ச் ஆக போகிறோன்றது வந்து ஒரு எல்லாருமே ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் லாஸ்ட் பால் எப்படி அடிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இது வந்து லாஸ்ட்டாக லான்ச் பண்ணவொடனே இருந்த பெரிய சந்தோஷம், ஒரு பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. அது இறங்கினவுடனே உண்மையாலே உடம்பெல்லாம் புள்ள அறிக்கை தான் செஞ்சிச்சு. அருமங்க லாஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அது ரொம்ப எல்லாருமே மொத்த இந்தியா ஃபுல்லாகவே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி இறங்குது பர்ஃபெக்ட், சூப்பர். ஆனால் அந்த 15 நிமிட்ஸ் வந்து நாங்கள் பார்க்கும் போது அப்படியே புள்ள அறிக்கை எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஐயோ, அருமையான விஷயங்க இது. லைஃப்பில் வந்து இந்த ஜெனரேஷன் பார்க்க முடியாத விஷயம். நாங்கள் பார்த்துருக்கோம் இதை. அதாவது நான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன். நம்ம அந்த நேரத்தில் நம்ம பார்க்காத போயிட்டோமே. அந்த நேரத்தில் பார்த்துருந்தா உண்மையிலேயே என்னுடைய பிறப்பானது பூலோகத்தில் ஒரு சிறப்பாக இருந்திருக்குன்ற ஒரு கருத்து எனக்கு இருந்திருக்கும். ஒரு அந்த ஒரு படப்பிடிப்பு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அது விழுந்துருச்சு. இந்த வாட்டி எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு மொத்த உலக நாடே அதை பார்த்துட்ருக்கா அந்த மேட்ரை. அது எங்கே ஃபெயிலியர் ஆகிட்டால் மற்ற நாடு நமக்கு அசிங்கமாகிடுமோன்ற அந்த ஒரு ஃபீலிங்குக்கே ஒரு பெரிய விஷயம் வந்து அருமையாக அந்த வாட்டி இறக்கிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லா கோவில்லையும் வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சர்ச்சில் பண்ணியிருக்காங்க, முஸ்லீம் இதுவில் தர்காவில் பண்ணியிருக்காங்க. சூப்பர். எல்லாமான இந்த சயின்டிஸ்ட்க்கு எல்லாருக்கும் ஒரு ஜெயின். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. எப்படி லாஸ்ட் டைமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனால இந்த தடவை கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஆனால் சக்ஸஸ் ஆனால் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த இறங்கினம்னா தான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வெற்றி அடைந்தது காரணம்னா நாட்டின் விஞ்ஞானிகளுடைய முயற்சி, விடாமுயற்சி, அவருடைய உழைப்புகள், அவருடைய எண்ணங்கள், இதுதான் வெற்றி அடைந்தது காரணம். அவங்க வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு உழைப்பு உழைச்சிக்கிறாங்க. அதெல்லாம் பெருமை உண்மையிலே. முழுக்க முழுக்க நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்டு அந்த அண்டு நம்ம தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணது. யார் காரணம்னா அது விஞ்ஞானிகள் தான் எல்லாமே. நம்மளோட அறிவியல் விஞ்ஞானிகளோட ஒரு அறிவுன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஒரு உழைப்பு, உழைப்பு தான் சார் அவங்களோட, அந்த கடுமையான உழைப்பு தான் சார் இந்த வெற்றிக்கு காரணம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. ஜனாதிபதி அதாவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சாதாரண ராக்கெட் விட்ட மாதிரி உலகில் உள்ள அனைத்து ஒரு திறமசாலிகளும் நம் இந்திய நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். நம்ம இந்தியா மக்கள் இவ்வளோ ஆராய்ச்சியோட இவ்வளோ யோசனையோட நல்லபடியாக பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜோ ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மனசு அந்த நிலாவில் அது தக்குதுக்குன்றதை காட்டியும் முத முதலாக ஒரு நிலாவில் வந்து கால் வைக்க போகிறோமுன்ட்டு ஒரு சந்தோஷமும், இதனால் கிடைக்கின்ற வெற்றியும், அதை ஒன்று வெற்றியை வந்து அவங்க புகுந்துக்குருவாங்க, ரெண்டாவது ஒன்று நமக்கு எதுவும் ஆகிடுமோ ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தினுடைய ஒரு லட்சியம் இருக்கு. பயமும் லட்சியமும் சேர்ந்தா தான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்று சரித்திரத்துல முதல் கால் பதிச்சது நம்ம இந்திய விஞ்ஞானிகள்ன்றது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்தியா, ஆமா, அது கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருந்த எப்படி இருக்கான் என்ன ஏதுன்ட்டு. ஆனா இருந்தாலும் வந்து அது நிலையில இறங்கிடுச்சு என்னும் போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப, அதாவது ஒரு இந்தியனா இருந்து அதை நாங்கள் நியூஸில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. அது எப்போ என்ன ஆகும்னு தெரியாது, அதனால பயந்துக்கிட்டு தான் இருந்தோம். இது என்ன ஆகும் ஏது ஆகும்ன்றது பயந்துக்கிட்டு இருந்தோம். அது போய் கரெக்டாக உட்காந்து சீட்டிங் ஆகும், எல்லாருக்கும் ஒரு பெருமையாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்க தான் காரணம், இந்தியர்கள் தான் காரணம். அவங்க முயற்சி எடுக்கலன்னா வேலை ஆயிருக்காங்க. நமது ஐயா அப்துல் கலாம் அவருடைய நினைவுகள், அவருடைய ஆசையும் நினைவும் அது வெற்றி அடைந்தது தான் நம்ம சொல்லணும். அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து அது தெய்வத்துக்கிட்ட தான் ஒப்படைச்சிடுறாங்க, புரியுதுங்களா? அந்த தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சோன்னா எம்மதமும் சம்மதம். இதில் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சோன்னா அது நேராக அவர் அவங்களுடைய உழைப்பு அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சேர்ந்து வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அவங்க பதிச்ச டைரக்ஷன் வேறுங்க. நம்ம சவுத்தில் கால் பதிச்சிருக்கிறதுனால நம்ம தான் ஃபஸ்ட்டுங்க. மிச்ச பேர்லாம் வேறு டைரக்ஷனில் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா இறக்கின விண்கலம் வந்து அது கீழே வந்து உடஞ்சி போச்சு. இப்போ நம்மளது வந்து அங்கே கீழே இறங்குற இறங்கியிருக்குனாக்கா நிலவில் வந்து கீழே இறங்கியிருக்குனாக்கா
அது மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு ரெண்டு மூணு தோல்விகள் இருந்திருக்கு, பட் இந்த தடவை ஒரு சக்சஸ் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எந்தெந்த நாடோ எவ்வளோ பெரிய நாடுங்களை வந்து எவ்வளவோ கோடிகள் செலவு பண்ணி அதை வந்து ரொம்ப பெருசாக இது பண்ணி நம்ம இது பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியா நம்ம தமிழகம் அந்த பார்க்கும்போது அது ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து பண்ணி அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கிறது வந்து நம்ம உலக நாடுகளே நம்ம திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்தியா ஒரு சின்ன முதலீடு 615 கோடி செலவில் நிலவில் போய் ஒரு இதில் சாதிக்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்த ஒரு நாடாக இருக்குது. உலக நாடுகளில் வல்லரசு நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் 4500 கோடி முதலீட்டில் கூட அவங்களால ஒரு இது பண்ண முடியாததுனால நம்மளால ஒரு சின்ன முதலீட்டில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறது ஒரு இந்தியனாக இருந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.